வில்வ பழத்தின் சதையை நீக்கி அதனை உலர்த்தி குடுவையாக்கி அதில் விபூதி வைத்து பயன்படுத்துவது மேலான செயலாக கருதப்படுகிறது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு இதுதான். இறைவனின் ஆற்றலை கடத்தி பாசிட்டிவ் எனர்ஜியை வாரி கொடுக்கும் செல்வமான விபூதியை வில்வ குடுவையில் வைத்து பயன்படுத்துவது சிவனடியார் மற்றும் சிவபக்தர்களின் வழக்கம். சிவாம்சம் பொருந்திய வில்வக்காயின் ஓடுகளை பக்குவப்படுத்தி வில்வ குடுவையில்தான் விபூதி வைத்து பயன்படுத்துவது பேரானந்தத்தை கொடுப்பதாக ஆன்மீக அன்பர்கள் கூறுகின்றனர். வில்வ ஓட்டினுள் விபூதியை வைத்து பூசுவதால் உடல் உபாதைகளிலிருந்து விடுபடுவதோடு சிந்தனை வளம் மற்றும் புத்தி கூர்மையும் கிடைக்கும். வில்வ குடுவையில் வைக்கும் விபூதி மகா மருத்துவ குணம் வாய்ந்தது. உடல் வெப்பத்தை தணித்து உடல் மற்றும் மனவளத்தை மேம்படுத்தும். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.